பெரிய தாராளமா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணருக்குமே இங்க வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீ சொல்ற என் மனசு கேட்கலையே. நான் தோட்டத்துல காத்துட்டு இருக்கிறேன், சீக்கிரமா வந்துடு. சரி சரி, நீ போ. பின்னால உட்கார்ந்து யாரோ பேசுற மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல ஒரு நாயும் இங்க வராது. அப்படி தப்பி தவறி இருந்தாலும் ஒன்னு ரெண்டு குரங்கு குட்டி தான் இருக்கும். பாணி, ஏன் எட்டி எட்டி போற? உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு கடிச்சு துண்ணலாம் போல இருக்கு. பொண்ணு கேட்க போறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? உங்க அண்ணனை பார்த்து தைரியமா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுறான்னு கேப்ப. பலகீன உருவமா இருந்தாலும் கான்ஸ்டபிள் உடையில கையில ஒரு லட்டி, முட்டியில ரெண்டு தட்டு தட்டி உள்ள தள்ளிட்டான் என்ன பண்றது? அதுக்காக தான் பயப்படுறேன். ஒரு ஸ்பெஷல் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். நான் உனக்கு ஒரு விலையுயர்ந்த பரிசு தர போறேன். தன்னால தேடி ஓடி வருவோம். எங்க அண்ணனுக்கு இந்த மாசம் பூரா கேஸே கிடைக்கல. இது நல்ல கேஸ், உடனே உன உள்ள தள்ளிடுவான். தள்ளட்டும், ரெண்டு பேரையும் சேர்த்து உள்ள தள்ளட்டும், அப்போது நிம்மதியா இருக்கலாம். தம்பி கடையில் காதல் கண்ணே, திட்டம் போட்டுதான் திருடிட்டு வந்தியா? திருடா தேவடா. பின்னையா 50 ரூபாய் சம்பளம் வாங்குற வார்டு பாய் நீ? உனக்கு ஏடியா வைரம் மோதிரம்? பாணி, என்ன தப்பா நினைக்காத. செத்து போன ஒரு பேஷண்ட் இதை எனக்கு கொடுத்தான். ஆம்பளையா பொம்பளையா? கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? ஒரு சாவிய கல்லுக்கடியில வைக்க சொல்லி கொடுத்தான். பாணி, நம்ப முடியலையே. பாணி, சத்தியமா சொல்றேன், நான் கட்டி இருக்கிறது வேட்டியா தான் இப்பவே அவுத்து போட்டு தாண்டுவேன். என்ன நம்பு. எங்க அண்ணன் இந்த மோதிரத்தை நம்பினா கல்யாணம் இல்ல, ஜெயில் தான். மணி மணி, நான் சொன்ன கேளு. மணி மணி மணி, சுவாமி, அரே ராமா, அரே கிருஷ்ணா. எனக்கு அப்பவே தெரியும், ராகு காலத்துல வீட்டை விட்டு புறப்பட்ட. இது ராகு, இது கேது. மரியாதையா நான் கேக்குறதுக்கு பதில் சொல். யாருனே உன் பேருனா? என் பேர் வாஜிராஜி. வேலை ஆஸ்பத்திரியில வாடுபாய். பிறந்தது நெல்லூரும், வளர்ந்தது மெட்ராஸும், இன்னைக்கு வாழறது மைசூர். செஞ்சது காதல், இப்ப வாங்குறது. சின்ன பையா, அந்த பொண்ணுகிட்ட பேசினிய அப்படியே சொல்லு. அப்படியாவா? அப்படியாதான். கட்டி பொச்சு கட்சி துண்ணிடுவேன், ஆனா நீ செத்து போடுவேன்னு பயமா இருக்கு. டேய் டேய், இப்ப நான் உன்னை கடிச்சு தின்னுடுவேன். அந்த வைரத்தை பத்தி சொல்றான். சொல்லிடுறேன் சாமி. இந்த வைர மோதிரத்தை செத்து போன ஒருத்தன் எனக்கு கொடுத்தான். எப்ப செத்தான்? 8ஆம் தேதி. ஏ செத்தான்? விதி தீரிந்தி. அவன் ஏண்டா உனக்கு மோதிரம் கொடுத்தான்? ஒரு சாவிய கல்லு கடியில வைக்க சொன்னான். கல்லு கடியிலையா, தலைக்கு அடியிலையா? சுமார, சாவி இந்த மாதிரி இருக்குமா? இதேதான் இதேதான் தேவடா. கல்லுக்கடியில இருந்த சாவி நீ சேத்துக்கு எப்படிடா வந்தது? கேள்விய நீ கேட்காத, இத வச்சு எதை திறக்கிறது? பூட்ட திறக்கிறது. எந்த பூட்ட? லாக்கர். எத்தனை நம்பர் லாக்கர்? 8ஆம் நம்பர் லாக்கர். அந்த லாக்கர் எங்க இருக்குது? ஜங்ஷன்ல. எந்த ஜங்ஷன்ல? மைசூர் ஜங்ஷன். ஒரு 8 தான், 2 8 இருக்குது. அடம்மா அடையா, அது 88டா. நமக்கு தேவை வெறும் 8. 6 7 ஜோ 8 8 8 8. என்னடா அது, வைரத்தை காணும் பேப்பர் தான் இருக்கு. பேப்பர் தான் இருக்கு. காரட் நம்பர் 777. மேல ஸ்டார் போட்டிருக்கு, கீழே சாரட் நம்பர் 777. ஸ்டார்னா வைரம். எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு புரியலையே. புரியக்கூடிய மண்டையாடாது, பேசாம இரு. சாரட் நம்பர் 777. புரியுதா? எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
வழக்கம் அவர அந்த அம்மா எங்க காணும் அதோ அங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க சார். அம்மா உங்க உடம்புக்கு என்ன? ஒண்ணுல தம்பி, லேசா ஜரம். என்னமா அது நெருப்பா கொதிக்குது, வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் சரியா போகும். சொன்னா கேளுங்கம்மா, நானே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சு போறேன், வாங்கம்மா. சொன்னா கேளுங்க, சொல்லுங்க மிகவும்மா. ராஜா பிக்சர் ஆரம்பிச்சிடும், வாங்க போலாம். பிக்சர் ஆரம்பிச்சா என்ன, நாளைக்கு போகலாம். இந்த அம்மாவோட உயிர் போனா வருமா? எல்லா உயிரையும் காப்பாத்துறதுக்கு நீங்க உன கடவுள் இல்ல, கேவலம் இந்த பிச்சை கடைக்காக என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க போறீங்களா? மன்னிக்கணும், எனக்கு இதுதான் சந்தோஷம். இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இந்த அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறது அசிங்கம்னா, உங்க கூட பிச்சருக்கு வர்றது அசிங்கத்தை விட அசிங்கம். மன்னிக்காரா? இத வந்துட்டே எஜமா. என்ன எஜமா? இந்த அம்மாவுடைய சாமான்களை எடுத்துட்டு வா. அவங்களுக்கு எப்படி இருக்கு? மிஸ்டர் ராஜா, அந்த அம்மாவுக்கு நிமோனியா, குறைஞ்சது 10 நாளாவது பெட்ல இருக்கு. அப்படியா? இந்தாங்க பணம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவங்க எப்படியா கியூர் பண்ணுங்க. மிஸ்டர் ராஜா, அவங்க யாரு, உங்களுக்கு என்ன ரிலேஷன்? ரிலேஷன் ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா மாதிரி. டாக்டர், எங்க அம்மாவை நான் பார்த்தது கிடையாது, இவங்களை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு அம்மாவை பார்க்கிற ஃபீலிங் தான் ஏற்படுது. இவங்களுக்கு செய்யற உதவிய எங்க அம்மாவுக்கு செய்யற கடமையா நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். பொறுத்தார் பொட்டாச்சி ஆழ்வார்னு சொல்லுவாங்கடா, கிளைமேஸ் காட்சி நடக்குது. இதை பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரி பெரிய ஜாதி வைரங்கள்டா. இந்த மாதிரி பொம்பளை வெறி பிடிச்சாலஞ்ச, அப்ப உன் பாதை வேற, என் பாதை வேற ஆயிடும். சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய விஷயத்தை போட்டா அந்த சலசு நினைச்சாடுறேன். சரி பார்த்து சொல்லுடா. நான் பார்க்க வேண்டிய காட்சிய பார்த்து முடிச்சிட்டேன், இனிமே நீ பாரு. அம்மா அப்பா எங்க போயிருக்காங்க? வெளியே போயிருக்காருமா, சீக்கிரம் வந்துருவாரு. தினம் இப்படியே சொல்ற, ஆனா அப்பா வரவே இல்லை. உஷா, நீ அப்பா கிட்ட என்ன கேட்கணும் நினைக்கிறியோ என்கிட்ட கேளுமா, நான் வாங்கித்தரேன். நமக்கு சொந்தக்காரமே இல்லையா? இருக்காங்க, சிங்கப்பூர்ல ஒரு மாமாவும் ஒரு சித்தப்பாவும் இருக்காங்க. நான் சின்ன பொண்ணு இருக்கும் போதே அங்க போயிட்டாங்களாம், நான் கூட அவங்கள பார்த்ததே இல்லை. ஆனா ராணி எப்படி இருக்கான்னு கேட்டு அடிக்கடி லெட்டர் எழுதுவாங்களாம், அப்பாவும் சொல்லிருக்க. காக்கா, அப்படின்னா நான் கூட இந்த லீவ்ல சிங்கப்பூர் போறேன்க்கா. நம்மால அங்கெல்லாம் போக முடியாதுமா, அதுக்கு நிறைய பணம் வேணும். அதே நம்ம ராணிய பாத்தியா, எப்படி பெருந்தா வந்து பார்த்து? ஐயோ ஐயோ ஐயோ, அழகான மூஞ்சி, கவர்ச்சியான கண்கள், எழுப்பு போன்ற மூக்கு. அவன் வர்றா
எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே அப்பா இல்லன்னதும் போறேங்கிறீங்களே இதுதான் சொந்தமா மனப்பூர்வமா சொல்ல மனசை தொட்டு பாரு அது இங்கேதான் சுத்திட்டு இருக்குது ராணி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க உனக்கு மேலும் நாங்க கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் போறோம் எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை நீங்க இங்கதான் இருக்கணும் உஷா மாமாவும் சித்தப்பாவும் சாப்பிட போறாங்க போய் வாழை நடத்துட்டு உனக்கு ஏமா வீண் தரமா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்பா ஜெயில இருக்க அவர் செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க உஷா எதிர சொல்லக்கூடாதுன்னு தான் மறந்து ஏமா அத்தான் ஜெயிலுக்கு போனாங்க என்ன சொல்றேன் வாங்க சொல்லு யாருக்கு உன்னை துரத்திட்டு வந்தானே அவனுக்கு அப்ப நான் போயிட்டு வரேன்
விட்டாத்தானே போக முடியும். மழை விட்டாத்தானே போக முடியும். நீ முதல்ல தலையை தவட்டிக்க, ட்ரெஸ் மாப்பிக்க போ. இப்படியே இருந்தாலும் நல்லாதான் இருக்கேன். ஆனா ஜலதோஷம் வந்தா அது நல்லா இருக்காது. நீ முதல்ல போய் ட்ரெஸ் மாத்திக்க போமா? ஓமா, இதுவும் நல்லாதான் இருக்கு. ஹலோ விக்டர் ஹியர். விக்டர், நான் மஞ்சு பேசுறேன். ஹாய் மஞ்சு. அங்க வந்திருக்கிறது யார் தெரியுமா? சாரத் சங்கர்லிங்க மக ராணி. உண்மையை தெரிஞ்சிட்டு போக தான் வந்திருக்கா உஷா. புடவெல்லாம் காயற வரைக்கும் உங்க டவலை எடுத்து நான் ட்ரெஸ்ஸா கட்டிக்கிட்டேன். தப்பு நீ? நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. என்ன சொல்றீங்க? டவலை கட்டினதுக்கு அப்புறம் பர்மிஷன் கேக்குறிய. சப்போஸ் நான் முடியாதுன்னு சொன்னா நீ கழட்டி எரிஞ்சிருவியா? நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மனச நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரொம்ப நல்லவர். நீ ரொம்ப அழகானவ. அழகா இருக்கிறதுனாலதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு. இந்த அழகுனால மத்தவங்களுக்கு ரொம்ப ஆபத்தா. மழை சீக்கிரம் விட்டுடுங்க. இந்த மழையையும் நம்ப முடியாது, நம்ம வாழ்க்கையையும் நம்ப முடியாது. சீக்கிரமே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அதனால அது இருக்கும் போதே அனுபவிக்கிறதான் புத்திசாலித்தனம். கம் ஆன் குடி. பழக்கம் இல்லைங்க. பழகிக்கிறது தப்பு இல்லைங்க. இரவு முழுதும் விருந்து வைக்கின்றே, இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றே, இரவு முழுதும் விருந்து வைக்கின்றே, இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றே. இதற்கு முன்னாலே நீ பார்த்த பெண் போலே, இதற்கு முன்னாலே நீ பார்த்த பெண் போலே, இந்த உடம்பு பழையதல்லவே. இரவு முழுதும் விருந்து வைக்கின்றே, இதயம் முழுதும் திறந்து வைக்கின்றே. புரிய சொன்னால் வெட்கம், துளி துளி நான் விழுவேன்.
ராணி, மரணத்தை தேடி நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு நினைக்கும் போது எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பெருதாவமா. பாரு, இப்போ அழகு அழியப்போ, அதுக்கு முன்னால நீயும் அனுபவி நானும் அனுபவிக்கிறேன். நம பார்வதி பதே அழகர் மகாதேவ. Yeah.